हेलो फ्रेंड्स, इदु उंगल आल्पा कोचिंग सेंटर। इंदे वीडियो विल नाम बीजीटीआरपी सोलजी यूनिट 5 पाडत्तिर्कु एंदेंद पुत्तकंगल मूलमाग नाम एलिदाग पडित्तु एलिय मुरैयिल अधिक मदिप्पेण एडुक्कलाम एन्पदनै पार्क्कलाम। स्क्रीन ले तेरिये कुड़िये दा BGTRP सोलजी काने यूनिट 5 काने सिलेबस। इधला जेनेटिक्स समधमा केटरकरांगा दावदे जीन इंटरैक्शन, मल्टीपल अलील्स, रीकॉम्बिनेशन, मॉलिक्युलर मैकेनिज्म, लिंगेज क्रॉसिंग ओवर, क्रोमोसोम मैपिंग, साइटोप्लाज्मिक जीन एंड देयर एक्सप्रेशन, mitochondrial and DNA transcription code and translation, population genetics and Mendelian population, Hardy-Weinberg law, Hardy-Weinberg equilibrium, animal breeding, human genetics, interbreeding, outbreeding, heterosis, expression of eukaryotic genes in bacterial cell, transfer of gene into eukaryotic cell, genetic engineering, application of agriculture and animal husbandry, medicine, inborn errors of metabolisms. இது தான் unit 5 காண syllabus. இந்த unit பொருத்த வர school textbookல 12th standard botany book பொருத்த வர lesson 2 क्लासिकल जेनेटिक्स कवर आगे मादरी अलग क्रोमोसोमल बेसिक ऑफ इंग्रेडिएंट्स लेसन कवर आगक अलग प्रिंसिपल्स एंड प्रोसेस ऑफ बायोटेक्नोलॉजी और सब टॉपिक मट कवर आगक अलग लेसन नंबर 10 पर इकोनॉमिकली यूजफुल प्लान चलिका मेडिसिन संबंधमा और सब प्लान आनद இது ரிலேட்டடா கேட்கலாம். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை 11th ஸ்டாண்டர்ட் சோலஜில லாஸ்ட் லெசன், அதாவது வணிக விலங்கியலின் போக்கு, அதாவது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸ் அனிமல்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து இந்த இடத்துல கவர் ஆகக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த 12th லெசனை கட்டாயம் படிக்கணும். 12th பாட்னியில் லெசன் நம்பர் 9 பிளான்ட் ப்ரீடிங் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் படிச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம சோலஜி மெயின் சப்ஜெக்ட்ங்கிறதால சோலஜியில் அனிமல் ப்ரீடிங்கிற டாப்பிக்கை படிச்சுக்கணும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, அனிமல் ப்ரீடிங் வெளியில் இருந்தால் படிச்சுக்கணும். ஆனால் அதில் சம்மந்தமாக அனிமல் ப்ரீடிங் சம்மந்தமாக ஒரு சில தகவல் மட்டும் சோலஜி டெக்ஸ்ட் புக், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் சோலஜியில் லெசன் 2 கொஞ்சம் இருக்குது, அதையும் படிக்கணும். இதுபோக நம்மளோட ஆல்பா குரூப் யூடியூப் சேனல் மற்றும் ஆல்பா குரூப் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஆல்பா கோச்சிங் சென்டர், அதாவது ஒரு ஆல்பா கோச்சிங் சென்டர் ஆப் மூலமாகவும் நம்ம இந்த யூனிட் 5 உள்ள சிலபஸை கவர் பண்ணலாம். இதுக்கான நோட்ஸ் ஆனது ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணப்படுது, அதாவது யூனிட் 5 சம்மந்தமாக, அதாவது ஜெனட்டிக்ஸ் சம்மந்தமாக அப்டேட் பண்ணப்படும். தேவைப்படுறவங்க அந்த ஃப்ரீயாக அந்த நோட்ஸை படிச்சுக்கலாம். அதுபோக நம்மளோட ஆல்பா கோச்சிங் சென்டர் சார்பில் சோலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான மொத்த அமௌண்ட்டு 500 ரூபீஸ், மொத்தமே 500 ரூபா தான். இதில் 23 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம், அதாவது 10 டெஸ்ட்டு நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் சோலஜி சம்மந்தமாக இருக்கும். அதுபோக 10 டெஸ்ட்டு சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜி சம்மந்தமாக இருக்கும். அதுபோக 3 ஃபுல் டெஸ்ட்டு, 3 மணி நேரம் டெஸ்ட்டு, 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த அமௌண்ட்டே வெறும் 500 ரூபீஸ் தான். உங்களுக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை பே பண்ணுறது, எந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 9952563892 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆல்பா குரூப் ஆஃப் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம்.
விலங்கியல் பாடப்பிரிவை பொறுத்தவரை பிஜி டிஆர்பிக்கு எந்த லெசனை படிக்கணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் எதை படிக்கணும், அவுட் ஆஃப் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து வேறு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளே 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு பின்னரும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 6லேருந்து 10 வர நம்ம ஷெடியூல் படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்றாப்பில் எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன படிக்கணும் அதற்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் நம்மளோட ஆப்லே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அனைவரும் நம்மளோட ஆல்பா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதில் சோலஜின்னு சொல்லக்கூடிய இடத்த கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ரீ நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.